ஒரு உங்கள் கருத்து ஆளுநருடைய செயல்பாட்டில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லன்னு பார்க்குறேன் காரணம் என்னன்னா ஆன்லைன் ரம்மி தடை அவசர சட்டத்தை அவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அவசர சட்டம் அப்படின்னும் போது அதற்கு முன்பு இந்த கேள்விகள் எல்லாம் ஆளுநர் எழுப்பி இருக்க வேண்டும் இன்னைக்கு என்னென்ன கேள்விகளை அவர் எழுப்பியிருக்காரோ அதை அந்த அவசர சட்டம் கொண்டு வரும்போது அதை எழுப்பி இருக்க வேண்டும் அதை எழுப்பவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தலைப்பில் ஒன்று போல நிற்கிறார்களா தடை செய்யப்பட வேண்டியதுதான் இது என்ற கருத்தில் ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சி மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை என்பது உறுதி தானே இல்ல ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வந்து அதுல மாற்று கருத்து இல்லாமல் இருந்தது திடீரென்று அதில் மாற்று கருத்து வந்ததற்கான காரணம் என்ன அதை ஆளுநர் விளக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய இது ஏன்னா ஆளுநர் எவ்வளவு விஷயங்கள் மேடை மேடையா போய் பேசுறாரு தர்மத்தை பத்தி விளக்குகிறார் தமிழ்நாட்டை பத்தி விளக்குகிறார் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பத்தி எல்லாம் பேசுறாரு ஆன்லைன் ரம்மியுடைய அந்த அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் போது அவர் என்ன மனநிலையில இருந்தாரு அதற்கப்புறம் அது சட்டமாக வந்து அவர் கையில கன்சிடரேஷன்ல இருக்கும் போது

இது வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு பிரெஸ் ரிலீஸ் கூட வெளியே வரல அவங்க ஏன் சந்திச்சாங்க என்ன விவாதிக்கப்பட்டுச்சு என்ன உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது ஏன் இதுவரைக்கும் மக்கள் மத்தியில வைக்கல அது வர வேண்டிய அவசியம் உண்டா ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்கு நீங்க ஒரு பில் உங்க கன்சிடரேஷன்ல இருக்கும்போது ஒரு சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக உங்களுக்கு வந்து ஒரு 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 குற்றம் அப்படின்னு உங்ககிட்ட புகார் வரும்போது நீங்க வந்து அதை 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 உங்க கன்சிடரேஷன்ல இருக்கும்போது நீங்க அதே சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு நீங்க கூட்டம் நடத்துவது அப்படின்றது எப்படி சரியா இருக்க முடியும் அப்ப இந்த இந்த இ கேமிங் பெடரேஷன் அப்புறம் இந்த கம் இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் பப்ளிக் ஹியரிங் கொடுத்திருக்கு பப்ளிக் ஹியரிங்ல அவங்களுடைய கருத்துக்களை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இவர்கள் எல்லாம் வந்து சந்தித்ததுக்கு பிறகு ஆளுநர் இதற்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னும் போது ஒரு கேள்வி எழுகிறது அதற்கான காரணம் என்ன அதே ஆளுநர் ஏன் பொதுவெளியில விளக்கத்தை கொடுக்க நிறுவனத்தை சார்ந்தவர்களை ஆளுநர் தனியாக சந்தித்தார் என்பது ஒரு இருந்தாலும் இங்கே முறைப்படி சீஃப் செக்ரட்டரி மற்றும் ஹோம் செக்ரட்டரி தலைமையில அந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த அரசாங்கமே அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களையும் கேட்கத்தான் செய்திருக்கிறதாக இரண்டு தரப்பும் தனித்தனியாக இரண்டு வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டே வந்திருக்கின்ற ஒரு வித்தியாசம் இருக்கு ஒன்னு வந்து பப்ளிக் ஹியரிங்